மகாத்மா காந்தியின் 77வது நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். தில்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காந்தியின் புகழ் பாடும் பஜன் நிகழ்ச்சியிலும் அவர்கள் பங்கேற்றனர். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருந்த எக்ஸ் பதிவில் மகாத்மா காந்தியின் புண்ணிய திதியில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். இந்த தருணத்தில் நமது தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அமைச்சர்கள் எழும்பூர் அரசு அருங்காட்சிய வளாகத்தில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலையின் கீழே வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, சுவாமிநாதன், மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தேசத்தின் சுதந்திரத்திற்காக அமைதியான அகிம்சை முறையில் போராடியவர் மகாத்மா காந்தி என கூறியுள்ளார். மகாத்மா காந்தி நினைவு தினமான இன்று தேசத்திற்காக அவர் செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்து போற்றுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பீகார் மாநிலம் அராரியா பகுதியில் யாத்திரை மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி மகாத்மா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.